ஜெகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்குழலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேச எடுத்துக்கிட்டது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொல்கிறேன் இல்லையா, அதை எப்படி பராமரிப்பது, அதனால் வந்து பிரச்சனை வராமல் அந்த ஸ்கின்னோடே வாழ்கிறது எப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். முதல்ல வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தே வில் கோ இன் ஃபார் அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு வந்து ரொம்ப போவாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்போவுமே வந்து தே ஷுட் நோ, அதாவது சின்ன சின்ன பொருள் இது பண்ணும்போது, அதாவது ஒரு சோப்பு யூஸ் பண்ணால் அவங்களுக்கு அலர்ஜி வரும், காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணால் அலர்ஜி வரும், டியோட்ரண்ட் யூஸ் பண்ணால் அலர்ஜி வரும், உணவில் வந்து சில நேரம் சேராது சாப்பிட்டா உடனடியாக அலர்ஜி அங்கங்கே வீங்கிட்டு வரும். மெயினாக வந்து தே வில் ப்ரெசென்ட் ஸ்கின் ரேஷஸ் மாதிரி வரும். அப்படி இல்லைனா அங்கங்கே வந்து ஒரு குட்டி குட்டி வெசிக்கிள்ஸ் மாதிரி வர மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வர்றவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்ல இருந்தே தே ஷுட் லேர்ன் டு அதை எப்படி அவங்களோட ஸ்கின்னை வந்து பராமரிக்கணும், எப்படி வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வந்து வாழணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லித்தரேன். மெயினாக வந்து இவங்க வந்து ரொம்ப ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாது, நிறையா நேரம் குளிக்கக்கூடாது. வித்தின் 10 மினிட்ஸ் குளிச்சுட்டு வெளியே வந்துடணும். வந்த உடனே டவலை வச்சு அப்படி ராவு துடைப்பாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் ஒத்தி எடுக்கணும் சரியா. அதுக்கடுத்து வந்து சன்ல வந்து தே ஷுட் அவாய்டு டு கோ இன் தி 11 o'clock டு 3 o'clock சன் வந்து அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லை போக வேண்டிய கட்டாயம் வருதுன்னா அந்த நேரங்களில் தே ஷுட் ஹேவ் அன் அம்பர்லா, கண்டிப்பாக வந்து ஒரு அம்பர்லா வந்து யூஸ் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து அடிக்வேட்டாக வந்து ஹைட்ரேட் பண்ணணும். அவங்களோட ஸ்கின் வந்து வறண்ட சருமமாக இருக்குதுன்னா நைட்டு கண்டிப்பாக வந்து தே ஷுட் யூஸ் ஆலிவ் ஆயில் ஆர் கோகோனட் ஆயில் ஆர் மாய்ச்சரைசிங் க்ரீம். இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணணும். காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுறதுல வந்து தே ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அது எந்த காஸ்மெட்டிக் வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிடுது அப்படிங்கிறது வந்து தே ஷுட் லேர்ன். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த காஸ்மெட்டிக் மட்டும் மைல்டாக தாங்க அவங்க யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிவியராகவோ கொஞ்சம் ஹை கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் உடனடியாக வந்து ரியாக்ஷன் வந்துடும். அதே தான் சன்லைட்டும் கண்டிப்பாக வந்து 11 மணிக்கு முன்னாடி போயிடணும், இல்லைனா வந்து 3 o'clock பின்னாடி. ஐடியல் வந்து ஆப்டிமம் வந்து 9 to 5 அப்படி வச்சுக்கலாம். அந்த வெயில் வந்து எதுவுமே அவங்களுக்கு வந்து பாதிப்பு ரொம்ப இருக்காது. ஸோ அந்த மாதிரி வெயிலில் தான் அவங்க போகணும். அப்படி போக வேண்டிய நிர்பந்தம் கண்டிப்பாக வந்ததுன்னா ஒரு கொடை வச்சுக்கிடணும். சன்ஸ்கிரீனர் யூஸ் பண்ணாதீங்க. சன்ஸ்கிரீனர் யூஸ் பண்ணனா அந்த ஸ்கின் வில் பிகம் ப்ரௌனிஷ் பிளாக் ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த மாதிரி ஹை மெலனின் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணி தான் அது வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷனே தரும் சன்ல இருந்து. அதனால பெட்டர் ஆப்ஷன் வந்து அவங்க வந்து அம்பர்லா தான். அம்பர்லா அதை வந்து கண்டிப்பாக வந்து எந்த நேரமும் அவங்க கையில் வச்சுக்கிடணுங்க. அந்த மாதிரி வெளியில் போகும்போது வச்சுக்கிடணும். அதே மாதிரி உணவில் வந்து கலர்டு பாட்டில் ட்ரிங்க்ஸை வந்து அவங்க அவாய்ட் பண்ணி ஆகணும். இப்படி வெளியில் போகிறோம், நம்ம தண்ணி கொண்டு போகல, என்னங்க பண்ணுறது, இளநி இருக்கவே இருக்குது இளநி, என்னென்னா கரும்புச்சாறு, ஐஸ் போடாத கரும்புச்சாறு, இந்த மாதிரி அவங்க வந்து உணவில் வந்து கொஞ்சம் பழக்கம் வச்சுக்கிடணும். இல்லை ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் அந்த நேரம் பண்ணி வந்து வாங்கி இது பண்ணுற மாதிரி பண்ணணும். அதுலேயுமே வந்து ஐஸ் போடாமல் குடிச்சா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணணும். அடுத்து வந்து ட்ரெஸ் விஷயத்தில் வந்து பியூர் காட்டன் லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸுங்க கண்டிப்பாக காட்டன் தான் வேர் பண்ணணும். அவங்க காட்டன் இல்லை கொஞ்சம் வின்டரு இல்லை ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கோல்டு இதில் இருக்கும் அப்படின்னா பியூர் உள்ளனுக்கு போயிடணும் சரியா. அந்த சிந்தட்டிக் மெட்டீரியல் வந்து அவங்க முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். அதுதான் மெயினாக பேசிக். அதே மாதிரி டைட் ஃபிட்டிங்கே கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். எலாஸ்டிக் வந்து குட் குவாலிட்டி எலாஸ்டிக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரேஷஸ் வந்து கிரியேட் பண்ணிவிடும். அதுக்கடுத்து வந்து அவங்க இந்த பிந்தி இதெல்லாம் வைக்கும்போது கவனிக்கணும். எந்த பிந்தி வந்து ரியாக்ஷன் ஆகலையோ அதை மட்டும் தான் கரெக்டாக வச்சுக்கிடணும். வாட்ச் ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா, வாட்ச் ஸ்ட்ராப் கூட அவங்களுக்கு வந்து சில நேரம் இதாகும். ஆர்னமெண்ட்ஸ் போடுறதுல வந்து கோல்டுக்கு வந்து மோஸ்ட்லி வராதுங்க, கோல்டு பிளாட்டினம்லாம் வராது. அது போக வேறு ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டாங்கன்னா இந்த எமேக்கெட் அந்த மாதிரி வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அலர்ஜி. ஸோ அதுலேயும் வந்து அவங்க வந்து ரொம்ப கேர் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் தே ஷுட் ஃபஸ்ட்லேருந்தே அவங்க பிளான் பண்ணி எது சேருது சேரலைங்கிறத அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணணும். ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது காஸ்மெட்டிக்லேருந்து அவங்க நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறதுலேருந்து ஐஷேடு ஃபேஷியல் மாஸ்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாமே வந்து அவங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்குதான் முதல் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அப்ளை வந்து ஒரு மறைவான பகுதியில் வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி அது அவங்களுக்கு சேர்ந்துக்கிடுச்சு எந்த ரியாக்ஷனும் வரல அப்படின்னா மட்டும்தான் வந்து அவங்க ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். உணவில் வந்து ஹெல்த்தி டயட் வந்து எடுத்துக்கிடணும், அடிக்வேட் ஹைட்ரேஷன் இருந்து எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளரி தக்காளி பப்பாளி, நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஸ்கின்னுக்கு வந்து வெள்ளரி தக்காளி பப்பாளி வந்து ரொம்ப இதாகும். இல்லை இவங்க தக்காளி வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து தக்காளி கூட கொஞ்சம் அலர்ஜி ஆகும். தக்காளி லைமு இதெல்லாம் அந்த தொட்டாலே அது பட்டாலே வந்து அலர்ஜி ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தே ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அந்த ரெண்டு மட்டும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல் பண்ணி இது பண்ணிக்கணும். பப்பாயாக்கும் வெள்ளரிக்காய்க்கும் வந்து எந்த ஒரு இது இருக்காது, நல்லாவே இது பண்ணலாம். உணவில் வந்து மெயினாக வந்து இந்த இதுதான். அப்புறம் வந்து ஓட் மில்க் கஞ்சி வந்து ரொம்ப நல்லா இது பண்ணலாம்.
இவங்க வந்து ஓட் மீல் பாத்துங்க வீக்லி ஒன்ஸ், இது வந்து கொலாய்டல் ஓட் மீல் ஃபார் பாத்னே விற்பாங்க, கொலாய்டல் ஓட் மீல் ஃபார் பாத் அப்படின்னே விற்பாங்க. அந்த இது என்னன்னா பவுடர் பண்ணிக்கணும், உங்களுக்கு வந்து ஓட்ஸ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் ரஃபா, அந்த ஓட்ஸை வந்து நம்ம வந்து ப்ராசஸர்ல அதாவது நம்ம மிக்சியில சொல்றோம்ல அதில் போட்டு நல்லா ஓரளவு பவுடர் இது பண்ணி இட் பி தண்ணியில போட்ட உடனே அப்படியே டிசால்வ் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். உள்ள சிங்க் ஆச்சுன்னா அது வந்து நீங்க கரெக்டான இதில் பண்ணலைன்னு அர்த்தம், அப்படியே டிசால்வ் ஆகணும். இந்த உப்பெல்லாம் போட்டால் கரையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இது வந்து கரையணும். அந்த பதத்தில் வச்சுட்டு வார்ம் வாட்டருங்க, லியூகாம் வாட்டர் ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நாட் ஹாட் வாட்டர். லியூகாம் வாட்டரில் இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஓட் மீல் வந்து ஃபார் பாத் இது பண்ணி வீக்லி ஒன்ஸ் 10 to 15 minutes அந்த தண்ணியில் அப்படியே நல்லா இம்மர்ஸ் ஆகிடும் பாத்து டப்பில். இது வந்து அவங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு ஹைட்ரேஷன் ஒரு பேரியர் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணலாம். நைட்டு படுக்க போகும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மாய்ச்சரைசிங் க்ரீம் இல்லைன்னா ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில் நல்ல ஆப்ஷனுங்க. ஆனால் சிலருக்கு வந்து ஆலிவ் ஆயிலில் வந்து இந்த கொமிடோன் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுவும் வந்து இது பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து நமக்கு கடவுள் கொடுத்துட்டாருன்னா அந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னோட எவ்வளோ நல்லா வந்து நம்ம வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வாழணுங்கிறத வந்து பேசிக்காக கற்றுக்கணும். இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே எல்லாருக்கும் அலர்ஜி ஆகாது, ஒவ்வொரு பொருள் தான் வந்து அலர்ஜி ஆகும். அது என்னதுங்கிறத கண்டுபிடிச்சி ஸ்கின் ஃப்ரெண்ட்லி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எது வந்து ரொம்ப நல்லா ஒத்துக்கிடுது, டிட்டர்ஜென்ட் கூட அவங்க மைல்டாக தான் யூஸ் பண்ணணும், துணிக்கு போடுற சோப்பு கூட அவங்க மைல்டு தான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி தாங்க அவங்க யூஸ் பண்ணணும். டிட்டர்ஜென்ட் வந்து கொஞ்சம் ஹை ஆல்கலி கண்டென்ட்டோட இருக்குன்னு வச்சுக்கோங்களே அதுவே வந்து அவங்க கையை வந்து ரொம்பவே இது பண்ணும். ஸோ அதுவுமே வந்து அவங்க கேர் எடுத்து தான் பண்ணணும். அதே மாதிரி வெசல்ஸ் பாத்திரம்லாம் தேய்க்கிறாங்க இல்லையா, அந்த பொடியுமே வந்து ரொம்ப மைல்டாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கேலமின் லோஷன் வந்து வச்சுக்கோங்க, கேலமின் லோஷன் வந்து மைல்டு தான். ஸோ நீங்கள் லேசாக இது பண்ணும் போதே கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா ஓரளவு வந்து இது மெயினாக எப்படி ப்ரெசென்ட் ஆகுனா ரேஷாக வரலாம், எரித்தீமா செவந்து தோலாக வரலாம், இல்லைன்னா குட்டி குட்டி விசைக்கள் இல்லைன்னா பேப்பியூல் மாதிரி ப்ரெசென்ட் ஆகலாம். மெயினாக வந்து அந்த ஃப்ளக்சரல் ஏரியா அந்த மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின் மடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ளக்சரல் ஏரியாவில் ரொம்ப வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் லேசாக இருக்கும் போதே உடனடி நீங்க என்ன யூஸ் பண்ணோம், 48 hours to 72 hours எங்கெங்க போனோம், என்னென்ன சாப்பிட்டோம், என்னென்ன பொருளை தொட்டோம் அப்படிங்கறத வந்து ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. டை கெமிக்கல் ஆயில் அது மாதிரி ஏதாவது படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இந்த மாதிரி யோசித்து என்னங்கறத முதல்ல ஸ்பாட் அவுட் பண்ணி அதை வந்து அடுத்து வந்து யூஸ் பண்ணாம இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கனாலே சென்சிட்டிவ் ஸ்கின்னோடையும் ஏலன் ஹெல்த்தியா நிறைய நாட்கள் வாழலாங்க. அது வந்து உங்க கையில தான் இருக்குது. எல்லா பொருளும் எல்லாருக்கும் அலர்ஜி ஆகாது, இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. எல்லா பொருளும் எல்லாருக்கும் அலர்ஜி ஆகாது. ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்கு வந்து எது வந்து சரியானதுன்றது தெரியும் சமாளிக்கலாம். வீட்டிலே நம்ம தயாரிக்கிற நேச்சுரல் இதை வந்து யூஸ் பண்ணி உங்க ஸ்கின் வந்து பராமரிச்சு உங்க ஸ்கின்னை பாதுகாத்துக்கோங்க. அடுத்தபடியா வந்து ஃபேஷியல் மாஸ்க் என்ன ரெடி பண்ணோம்னா ஓட் மீல் இருக்குல்லையா, ஓட் மீல நல்லா போட்டு இது பண்ணிக்கோங்க. மிக்சில அரைச்சிட்டு நல்ல ஒரு பவுடர் ஃபார்ம்ல வந்த பிறகு அது கூட வந்து பாதாம் மில்க் ஹனி, ஹனி வந்து ரொம்ப கொஞ்சம் போட்டா போதுங்க. பாதாம் வந்து ஒரு 5 to 7, மில்க் வந்து ஒரு 50 ml, ஹனி வந்து 10 ml போட்டாலே போதும். முதல்ல வந்து மில்கையும் பாதாமையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்ல வந்து ஹனியை சேர்த்துட்டு இதை வந்து 10 to 15 minutes நல்லா ஃபேஸ்ல வச்சுட்டு நீங்க வார்ம் வாட்டர் வச்சு எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. லியூகாம் வாட்டர் இதுல வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்ல வந்து ஹாட் வாட்டரை அவங்க யூஸ் பண்ண கூடாதுங்க, ஒன்லி லியூகாம் வாட்டர் தான். வெதுவெது தண்ணி வெந்நீர் இருப்பாங்கல்லையா, அந்த வெதுவெது தண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வெதுவெது தண்ணி வச்சு அந்த 15 நிமிடம் கழிச்சு முகத்தை கழுவுனா ரொம்ப பழிச்சு, வேற எந்த ஒரு இதுவுமே நீங்க காஸ்மெட்டிக்கே யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லைங்க. அவங்க ஃபேஸ் வந்து அவ்வளவு பளபளன்னு அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க நேச்சுரலா கிடைக்கிறத வந்து எது வந்து உங்க ஸ்கின்னு ஒத்துக்குதுங்கிறத நீங்க ஸ்டடி பண்ணி அந்த இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களை அளவு படுத்திக்கோங்க. படுத்த வேண்டாம் சொல்லவே மாட்டேன், ஆனா எந்த பொருள் உங்களுக்கு வந்து ஒத்துக்கிடுதோ அந்த செலக்ட் பண்ணி அதை மட்டுமே யூஸ் பண்ணி அதுவும் வந்து அக்கேஷனலா யூஸ் பண்ணுங்க. டோன்ட் ஹேபிட் அஸ் எ ரெகுலர் யூஸ் வந்து பண்ணாம அந்த மாதிரி பண்ணுனா சென்சிட்டிவ் ஸ்கின்னோடையும் ரியாக்ஷன் இல்லாம எக்ஸிமா இது இல்லாம ஒரு மாதிரி தொந்தரவே இல்லாம நீங்க நல்லபடியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.